ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படப்பையில் இருக்கிற ஜேஎஸ்பி நர்சரி கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா படப்பையில் இருக்குது, கரசங்கால் என்ற ஊரில் இருக்குது. இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா இந்த நர்சரியோட ஃபுல் அட்ரஸும் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது செடி வேணும்னா இந்த நம்பர் கால் பண்ணிட்டு கூட வரலாம், எல்லா செடியும் கன்ஃபார்மாக கிடைக்கும், நீங்கள் கால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நர்சரியில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த நர்சரியை சுற்றி பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி, இங்கே பாருங்கள் நிறைய ரோஸ் செடி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா படப்பில் ரொம்ப பெரிய ஒரு நர்சரி, இங்கே இல்லாத செடியே இல்லைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எந்த செடி கேட்டாலும் கன்ஃபார்ம் கிடைக்குங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த நர்சரியில் தான் வாங்கிட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லா செடியும் நான் இங்கே வாங்கின செடிங்க தான். ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மாடித்தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே என்னென்ன திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரங்கள், கொக்கோ பீட், க்ரோ பேக்ஸ்லாம் இருக்குது இந்த சைடில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே டூல்ஸ்லாம் இருக்குது, மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு டூல்ஸ்லாம் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக் பாட் தான் இருக்குது. சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். துளசி மாடம் மாதிரிலாம் இருக்குது பிளாஸ்டிக்லேயே. பிளாஸ்டிக் பூந்தொட்டிங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ரேட்டு கொஞ்சம் பரவாயில்ல, மற்ற நர்சரிலாம் பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் ஒன் டைம் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் விற்கிறாங்க, காய்கறி சீட்ஸு, ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா விதைகளும் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வளர்கிறதுக்கான மருந்து, அது எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணுது, எல்லா செடியும் எனக்கு வாங்கணும்னு தோணுது. பட் எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு இடமே இல்லை. பார்த்தாச்சு ரசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க, அப்பயும் விடலை. ஒரு சில செடி வாங்கிட்டேன், அது வீடியோவில் கடைசியில் காட்டுறேன் நான் என்ன செடி வாங்கினேன்ட்டு. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த நர்சரியில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய செடி வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடிங்களும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச செடிலாம் நீங்கள் வாங்கிட்டு போங்க. படப்பியில் நிறைய நர்சரி இருக்குது, அதில் இந்த நர்சரி கொஞ்சம் பெஸ்ட்டான நர்சரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எந்த செடி கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டேறாங்க, எல்லா செடியும் கிடைக்குது. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் யூடியூப்பில் நிறைய செடிங்கெல்லாம் பார்ப்பேன், சரி இந்த செடி நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவேன். அது இருக்குமோ இருக்காதோன்னு நினச்சிட்டு வருவேன், கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் கேட்டிருக்க எல்லா செடியும் கிடைச்சிருக்கு, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா செடிங்களும் இவங்களே பதியம் பண்ணி நிறைய செடி உருவாக்குறாங்க, அதனால் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. அதனால் நீங்கள் இங்கே வந்து தாராளமாக செடிங்கள்லாம் வாங்கலாம். சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரி இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஓவராக இருக்குது. படப்பியில் பார்த்தீங்கன்னா நர்சரினா ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா படப்பை தான். படப்பிலையும் நிறைய நர்சரி இருக்குது, ஆனால் இதில் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்பி நர்சரி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி அதெல்லாம் நாற்று வச்சு கூட விற்கிறாங்க, ஒரு நாற்று 5 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கு செம்மண்லாம் விற்கிறாங்க, செம்மண் வந்து ஒரு மூட்டை வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பூச்செடிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நான் ஒரு சில செடி நினச்சிட்டு வருவேன் இந்த செடிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த செடிலாம் பார்த்த உடனே நான் வாங்க நினச்ச செடியை விட்டுட்டு மற்ற எல்லா செடியும் வாங்கிடுவேன். வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இந்த செடி வாங்காமல் வந்துட்டுமாடான்ட்டு. இந்த முறை இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த லிஸ்ட்டை வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய அக்காங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களில் யாராச்சும் ஒரு அக்காவை கூப்பிட்டு நமக்கு என்ன செடி வேணுமோ, அக்கா இந்த செடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எந்தெந்த செடி வேணுமோ அதை வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அவங்கள வச்சுட்டு எல்லாமே செடி எல்லா செடியும் எடுத்துக்கலாம், ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. நீங்களும் வரும்போது இந்த மாதிரி லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்துருங்க, உங்களுக்கு என்ன செடி வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கடைசியாக நம்ம கார் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தோன்னா அந்த கார்லேயும் எடுத்து வச்சுருவாங்க, ஃபுல் ஹெல்ப்பும் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் செடி என்ன செடி வேணும்னு மட்டும் சொன்னால் போதும், நமக்கு எல்லா செடியும் கிடச்சிரும். மூலிகை செடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகை செடியும் கிடைக்குது, எந்த பேர் சொன்னாலும் கிடைக்குது. நம்ம குப்பையில் கிடைக்கக்கூடிய குப்பை மேனி, கீழாநெல்லி அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் அந்த செடி கிடைக்காது, அவங்க வந்து இந்த தொட்டா செடிங்கெலாம் கூட காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க.
இந்த மாமரம் கொய்யா மரம்லாம் பார்த்தீங்கன்னா மரமாகவே வளர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. மரமாகவே இருக்குது, அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் நட்டு வச்சுக்கலாம். 2-3 மாதத்துலேயே நல்லா காய் காய்க்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெலாம் மரக்கன்றுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுவும் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள், பூச்செடிலாம் கூட நிறைய இருக்குது. இது இந்த நர்சரியோட பேக் சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய செடி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே செடிங்க தான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட செடி இருக்குது. இது எல்லாமே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல்லாகவே செடி தான், இது பேக் சைடு போயிட்டே இருக்குது. நான் எவ்வளோ தூரம் தான் நடந்தாலும் ஃபுல்லாகவே செடியாக தான் இருக்குது. பாதி பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, செடியெலாம் நாற்றுலாம் வச்சிட்ருக்காங்க, நிறைய அக்காங்க இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு வந்து எந்தெந்த செடி எங்கே இருக்குன்ட்டு அவங்களுக்கு கிளியராக தெரியுது. நம்ம செடி பேர் மட்டும் சொல்லிட்டா போதும், அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இது ஃபுல்லாகவே செடி தான். அப்புறம் தண்ணியில் வச்சுருக்காங்களா தாமரை, அப்புறம் வந்து அல்லி, ஆகாய தாமரை அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த செடிலாம் இருந்துச்சு இங்கே பாருங்கள், அந்த சைடில் வச்சுருக்காங்க பாருங்கள். அதையும் நான் வாங்கினேன். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. நான் ஒரு 250 வாங்கினேன், எல்லோ கலரில் அல்லிப்பூ. இந்த குரோட்டன்ஸ் செடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம வீடை அழகாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க, நிறைய செடி எடுத்துகிட்டு போங்க, வீடை சுற்றி வைங்க, வீடே ரொம்ப அழகாக மாறிடும். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துக்குங்க. இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் வந்து கலர் கலராக பூ இருந்துச்சு, பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. பேர் கூட தெரியல, ஆனால் எடுத்துட்டேன் அதையும். அவள்தாங்க இந்த நர்சரியோட வீடியோ முடிய போது, நாங்கள் வெளியே போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செடிலாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டோம். இந்த அக்கா தான் வந்து எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு செடிலாம் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ எங்கள் காரில் அவங்க தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து கூடவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட செடி என்னன்னு சொன்னால் மட்டும் போதும், ஃபுல்லாக ஹெல்ப்பும் அவங்களே பண்ணிவிடுவாங்க. நான் என்ன செடி வாங்கினேன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போய் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த செடியெலாம் தான் நான் வாங்கினேன், இந்த செடியெலாம் தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா அந்த குரோட்டன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் சொன்னேன், ஒரே செடியில் நிறைய கலர் பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டேன். இது மெரூன் செம்பருத்தி, மெரூன் கலரில் என்கிட்ட அடுக்கு செம்பருத்தி இல்லை, அதனால் வாங்கினேன். பப்பாளி செடி வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி, இது சரியா நங்கை, பாம்புலாம் வராமல் இருக்கிறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். பூனி மிசி செடி, இது பெரிய நங்கை. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சங்குப்பூ, என்கிட்ட ஏற்கனவே ப்ளூ கலர் இருக்குது, அதனால் ஒயிட் மட்டும் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தூதுவளை, இது வந்து பர்பிள் கலரில் ஒரு பூ வந்து கொத்து கொத்தாக பூத்துருக்கு, அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு, அதனால் இந்த செடி வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நைட் குயின், நைட்டில் மட்டும் பூக்கும். இதோட வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோ செடி தான் வாங்கினேன். இது இல்லாமல் ஒரு 3 எக்ஸ்ட்ரா ஒரு செடி வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாங்கினேன். இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இந்த 3 ரோஸ் செடியும் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தது தான். நம்ம 500 மேலே செடி வாங்கினா அவங்களே வந்து ஏதாச்சும் செடி வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கலன்னா கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், எனக்கு ஒரு செடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ரோஸ் செடி எடுத்துக்கோங்க, நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். எனக்கு 3 செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் ஒரு 1500 வாங்கினேன். இது இல்லாமல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 3 செடி வாங்கியிருக்கேன், அதையும் காட்டுறவாங்க. இது தாங்க அந்த செடி, பிரம்ம கமலம். இது ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்தேன், வாங்கணும்னு நினச்சிட்டு அங்கே எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம்தான், 160 ருபீஸ் தந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அல்லிப்பூ, இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கி வைக்கணுன்ட்டு, இதுவும் எனக்கு கிடச்சிது, வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பாட்டு தான், இது அவங்களே மண் வச்சு செடி வச்சு கொடுக்குறாங்க. ஒரு பாட் பார்த்தீங்கன்னா 150 இருக்குது, அந்த மாதிரி ஒரு 3 பாட் வாங்கியிருந்தேன் நான். 3 செடியும் வேறு வேறு செடி இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.